Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th Standard Chapter 1 Example 1.19 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு பிஇஎஃப்ஜி அண்ட் பி ஈக்குவல் டு சிஇஜிஹெச் தென் வெரிஃபை த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். அதாவது ஏ பிங்கிற ரெண்டு செட் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணணும், யூனியனுக்கும் வெரிஃபை பண்ணணும், இன்டர்செக்ஷனுக்கும் வெரிஃபை பண்ணணும். வெரி சிம்பிள். யூனியன்னா என்ன அர்த்தம்னா, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. காமுடேட்டிவ்னா ஞாபகம் இருக்கு இல்லையா, ஸ்மாலர் கிளாஸஸ்லேருந்து படிச்சிருக்கோம், அடிஷன் சப்ராக்ஷனுக்கெலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது ஒன்று ஆட் பண்ணி மறுபடியும் மாற்றி மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் வரணும், அதுக்கு பேர் தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தான் இப்போ யூனியனா என்ன அர்த்தம், ஏ யூனியன் பினாலும் பி யூனியன் ஏனாலும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் யூனியன் ஆஃப் செட்ஸ் போய்க்கிறேன். யூனியன் ஆஃப் செட்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பினா ஒன்றும் இல்லை, ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணி எழுதணும், அதுக்கு பேர் தான் யூனியன். அதாவது இங்கே பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது, காமன் வந்து இ இருக்குது, அதை ஒரு தடவை தான் எழுதணும், சரிங்களா. அப்போ என்ன வரும், பி சி இ எஃப் ஜிஹெச் ஆர்டராக தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். நான் எப்போயுமே யூனியன் எப்படி எழுதுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் உள்ளதை அப்படியே எழுதிக்குவேன், பிஇ எஃப்ஜி எழுதிக்கிட்டு அடுத்து செகண்டில் உள்ளதுக்கு எழுதுவேங்க. செகண்டில் உள்ளது சி ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்து இ ஆல்ரெடி எழுதிட்டேன் அதனால் எழுத வேண்டாம், ஜியும் ஆல்ரெடி எழுதிட்டேன் அதனால் எழுத வேண்டாம், ஹெச். இந்த மாதிரி எழுதும் போது கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் ஆர்டர் மாற்றி எழுதிக்கலாம், புரியுதுங்களா. நான் இந்த மாதிரி தான் எப்பவுமே யூனியன் சொல்லி கொடுப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க, செகண்ட் செட்டில் உள்ளதை எழுதணும், ரிப்பீட்டடாக இருக்கிறத எழுத வேண்டாம், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட், அதுக்கு பேர் தான் யூனியன், புரியுதுங்களா. இப்போ நான் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டேன், அதை ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கிட்டேன், ஏ ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். அடுத்து இப்போ பி யூனியன் ஏ கண்டுபிடிக்கணும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. பி யூனியன் ஏ எப்படி இருந்தாலும் ஒன்றா தானே வரும், இதையும் சேர்த்து எழுதினாலும் இதையும் சேர்த்து எழுதினாலும் ஒன்றா தானே வரும், இடம் தான் மாறி இருக்கும் இல்லையா. இப்போ பி யூனியன் ஏனால் பியில் உள்ளதை அப்படியே எழுதிக்கணும், அடுத்து ஏல உள்ளதையும் எழுதணும், ரிப்பீட்டடாக இருக்கிறதையும் எழுத வேண்டாம், ஒரு தடவை எழுதினா போதும், அவ்வளோதான், பி அதே ஆன்சர் தான் வரும். இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, இந்த ஒன் அண்ட் டூலேருந்து தான் நம்ம இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ வி ஹாவ் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஸோ இட் இஸ் வெரிஃபைட் தட் யூனியன் ஆஃப் செட்ஸ் இஸ் காமுடேட்டிவ், யூனியன் செட் ஆஃப் செட் யூனியன் வந்து காமுடேட்டிவ் தான் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷனுக்கும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம யூனியன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அடுத்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் ஏ, ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா இன்டர்செக்ஷனும் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கு இல்லையா, காமன், காமன் எலமெண்ட்ஸ். இப்போது ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். காமன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கிறது என்ன இருக்குது, இ இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஜி இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இ கமா ஜி, அடுத்து பி இன்டர்செக்ஷன் சிலையும் அதுதானே வரும், சாரி பி இன்டர்செக்ஷன் ஏலையும் மாற்றி எடுத்தாலும் அதே தான் வரும், எப்படி இருந்தாலும் காமன் எடுத்துக்கும் இஎன்ஜி தான், ரெண்டுமே ஒன்று தான். அப்போது இதை 3 and 4 எடுத்துக்கிட்டு, ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 and 4 வி கெட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ, இட் இஸ் வெரிஃபைட் தட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் காமுடேட்டிவ், அவ்வளோதான், இட் இஸ் வெரிஃபைட், கிளியர். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், காமுடேட்டிவ் யூனியன் இன்டர்செக்ஷன் எப்பயுமே சேமாக தான் வரும், நோ சேஞ்சஸ், ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.